மலையோர பாதுகாப்பு தொடர்பான கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக குமரி மாவட்டத்தில் இருந்து அந்த மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் லாரிகள் சரக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டப்பட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையின் வளம் பாதிக்கப்படும் என்று அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலத்தின் இடதுசாரிகள் அங்கு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதையடுத்து அம்மாநிலத்தின் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கண்ணனூர், காசர்கோடு, இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதனால் அப்பகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளைச்சல் உள்ளிட்ட குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் அரசு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. மாவட்ட எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே அந்த பேருந்துகள் செல்கின்றன. கேரளாவிலிருந்தும் எந்த வாகனமும் தமிழகத்திற்கு வரவில்லை. கோயம்புத்தூர்லேருந்து வந்துகிட்ருக்கேன் டியூட்டிக்கு போக்கு. கேரளாவில் வேணா என்னோட டியூட்டி நடந்துகிட்ருக்கு, ஆனால் இப்போ போக முடியாத சூழ்நிலை. அப்புறம் அர்த்தாளுனால எல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க. கலைக்கால் வரதான் பஸ் இருக்குது, ஆனால் திரும்பி பண்ணால் திரும்பி கோயம்புத்தூருக்கே போகிற மாதிரி இருக்குது. இது ஏதோ அர்த்தம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் அதை பற்றியும் தெரியாது. முழு அடைப்பு காரணமாக முடங்கியுள்ள வாகன போக்குவரத்து மாலை 6 மணிக்கு மேல் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.